ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி புக் நோட்ஸ் சேனல் ஓகே இந்த வீடியோவில் நாம் ஹிஸ்ட்ரியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ஹிஸ்ட்ரியிலிருந்து தென்னிந்திய புரட்சி பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா சேனலில் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஓகே எல்லாமே நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீடியோவாக இம்பார்ட்டண்ட் டாபிக் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்துட நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து தென்னிந்திய புரட்சி பற்றி பார்க்கலாம் ஓகே தென்னிந்திய புரட்சி தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நடந்திருக்கு தென்னிந்த புர தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் எனப்படுபவர் யாருன்னா மருது சகோதரர்கள் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தென்னிந்திய தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் யாருன்னா மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்கள் யாரிடம் இராணுவ வீரராக பணிபுரிந்தருன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுக வடுகநாதரிடம் மருது பாண்டியர்கள் யாரிடம் இராணுவ வீரராக பணிபுரிந்தார்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகாதரிடம்தான் வந்து இராணுவ வீரராக பணிபுரிஞ்சிருக்காங்க மருது பாண்டியருக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஆங்கிலேய தளபதி யாருன்னா அக்னியு மருது பாண்டியருக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஆங்கிலேய தளபதி அக்னியூ தென்னிந்தியாவில் புரட்சியாளர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் மூண்ட நாள் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பது தென்னிந்தியாவில் புரட்சியாளர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் மூண்ட நாள் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பது ஆங்கிலேயர்களால் மருது பாண்டியர்கள் எப்போது தூக்கிலிடப்பட்டார்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் ஆங்கிலேயர்களால் மருத்து பாண்டியர் தூக்கிலிடப்பட்டார் ஊமைத்துறை எப்போது தூக்கிலிடப்பட்டார்னா நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஊமைத்துறை எப்போது தூக்கிலிடப்பட்டார்னா நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சென்னை ஆளுநராக இருந்தாங்க வேலூர் புரட்சியின் போது இராணுவ தளபதியாக இருந்தவர் யாருன்னா ஜான் கிரடாக் வேலூர் புரட்சியின் போது இராணுவ தளபதியாக இருந்தவர் ஜான் கிரடாக் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய தளபதி தான் அக்னியோ அக்னியூ ரெண்டு இடத்துல வராரு முன்னாடி எங்கன்னா மருது பாண்டியருக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஆங்கிலேய தளபதினாலும் அக்னியூதாம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறில் புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய தளபதினாலும் தான் ஓகே அடுத்து திப்புவின் குடும்பம் எங் எங்கு நாடு கடத்தப்பட்டதுன்னா கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முன்னோடியாக அமைந்த புரட்சி வேலூர் கழகம்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி பார்த்துருப்போம் நான் அது வீடியோ கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் அதே அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு ஒரு முன்னோடியாக இருந்துச்சுன்னா அது வேலூர் கழகம் தான் சொல்லுவாங்க வேலூர் கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்தது இது வந்து திப்புவின் புதல்வர்களால் இந்த வேலூர் கழகம் வந்து நடத்தப்பட்டது வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யாருன்னா திப்புவின் வாரிசுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யாருன்னா வேலூர் இது திப்புவின் வாரிசுகள் தான் ஓகே இந்த வீடியோவில் வந்து தென்னிந்திய புரட்சி பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி